கற்றலின் இயல்பு சாராத கருத்து. கற்றல் சிறப்பு பொருந்திய உயிர்களிடம் மட்டுமே காணப்படும். ரூசோவின் கல்வி சிந்தனைகளை விவரிக்கும் நூல் எமிலி. சிரித்தல், ஒலிகளை எழுப்புதல், சைகைகள் மூலம் சிறு குழந்தைகள் தங்கள் தேவைகளை பிறருக்கு தெரிவிக்க முற்படுவது பேச்சுக்கு முந்தைய நிலை. பாவ்லாவின் கற்றல் பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்டது நாய். நடத்தை மாற்ற கோட்பாடு அடிப்படையில் கற்றலுக்கு மூன்று வெளி கட்டுப்பாடுகள் அவசியம் என கூறியவர் ஸ்கின்னர். ஒரு தூண்டலை வழங்குவதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட துளங்கள் திரும்ப திரும்ப தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகரித்தால் அத்தூண்டல் வலுவேற்றி குழந்தையின் மொழி வளர்ச்சியை பாதிக்கும் காரணி உடல்நலக்குறைவு, நுண்ணறிவு, இருமொழி புழங்கும் குடும்பம் அனைத்தும். குழந்தை ஒரு பொருளை பற்றி மனபிம்பங்களை பயன்படுத்தி சிந்திக்கும் நிலை உருவக நிலை ஐகானிக். மந்த புத்தியுள்ளோரின் நுண்ணறிவு வளர்ச்சி இந்த வயதில் நின்று போகக்கூடும். 10 to 12 வயது தொடக்க கல்வி நிலையில் மாணவர்களை குழுக்களாக பிரிக்க பயன்படும் அளவுகோல் செய்வினை திறன்கள், நுண்ணறிவு, சிறப்பு நாட்டங்கள் அனைத்தும். நடமாடும் கேள்விக்குறிகள் என உளவியல் அறிஞர் குறிப்பிடுவது பிள்ளை பருவத்தினர். ஏபி என்ற குழந்தைகளின் மன வயது, கால வயது முறையை 8-6 மற்றும் 6-8 எனில் அக்குழந்தைகளின் நுண்ணறிவு ஈவு தொடர்பான சரியான கருத்து ஏயின் நுண்ணறிவு ஈவு பியை விட அதிகம். உளவியல் அறிஞர்கள் நுண்ணறிவு வளர்ச்சி முழுமை பெற்று விடுகிறது என குறிப்பிடும் அதிகபட்ச வயது 16. வளர்ச்சி பருவத்தில் தோன்றும் அறிதிறன் செயல்பாட்டு குறைபாடு காரணமாக நடத்தையில் பின்தங்கியிருக்கும் குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றியோர். ஆளுமையை அளவிடும் முறைகளில் ஒன்று வினாவரிசை முறை, தர அளவுகோல், புறத்தேற்று நுண்முறை அனைத்தும். கிராமத்திலிருந்து குடும்பத்தை பிரிந்து நகரத்திற்கு கல்வி பயிலச் செல்லும் மாணவனுக்கு ஏற்படுவது மனப்போராட்டம். குறிப்பிட்ட மனவெழுச்சி இயல்பான தொடர்புடைய பொருளிலிருந்து விலகி முற்றிலும் தொடர்பில்லாத வேறொரு பொருளின்பால் செலுத்தப்படுதலை குறிப்பது இடமாற்றம். தெற்றுதல் ஸ்டட்டரிங், திக்குதல் ஸ்டாமரிங் போன்ற மொழி பேச்சு குறைபாடுகளை இவ்வாறு நீக்கலாம். தொடர்பயிற்சி மூலமாக, மருத்துவ உதவி மூலமாக, மேற்கூறிய இரண்டும். ஸ்பியர்மேன் கருத்துப்படி நுண்ணறிவு உள்ளடக்கியது. பொது காரணி ஜி மற்றும் செயலுக்குரிய ஒரு சிறப்பு காரணி எஸ். வழிகாட்டுதல் கோட்பாடுகளில் பொருத்தமற்ற ஒன்று பிறழ்வு நிலையுடையோருக்கு மட்டும் தேவைப்படுவது. உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நனவு நிலை மன எழுச்சி. மன வெளிச்சிகளை அறிவு, உணர்வு, உடல் இயக்கம் என்ற மூன்று இயல்புக்க நடத்தை கூறுகளால் விளக்கியவர் மக்டூகல். பியாஜோயின் அறிதல் வளர்ச்சி கோட்பாட்டின்படி முன்பின் மாற்றங்களை குழந்தை நன்கு உணர முடியும் நிலை பருப்பொருள் நிலை. ஒழுக்க வளர்ச்சியில் உளவியலாளர்கள் குறிப்பிடும் நிலைகள் 4. குழந்தையின்
தற்கருத்தனை பாதிப்பவை மரபு காரணிகள், குழந்தை மீதான குடும்ப செல்வாக்கு, புறச்சூழ்நிலைகள் அனைத்தும். கற்றலின் விளைவாக ஒருவன் பெறும் இணக்கமான இசைவு பெற்ற உடலியக்க செயல்களை இவ்வாறு அழைப்பர். செய்திறன்கள். குழந்தையின் வாழ்க்கையில் குடும்பம் ஒரு ஆதாரக்குழு. விரைவு கல்வி திட்டம் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராம், வளமை கல்வி திட்டம் எண்டுச்சிடு ப்ரோக்ராம், இவை கீழ்கண்ட குழந்தைகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவை. மீத்திறன் குழந்தைகள். மன வெளிச்சி சிக்கலில் ஒன்று, இருமுகப்போக்கு நிலை. பிள்ளை பருவத்தினரை இவ்வாறு அழைப்பதுண்டு. உயிருள்ள கேள்விக்குறிகள். ஃப்ராய்டு மனப்பாலூக்க சைக்கோசெக்சுவல் ஆளுமை வளர்ச்சியை கீழ்கண்ட படிநிலைகளாக விளக்குகிறார். 5. ஒப்பார் குழு ஆதிக்கம் பீர் பிரஷர் தலைதூக்கி நிற்கும் பருவம் குமரப்பருவம். புலன் காட்சியை தோற்றுவித்த ஒரு பொருள் இன்றியே அப்பொருள் பற்றி உணர்தல் சாயல். கவனித்தலை தீர்மானிக்கும் புதுமை ஒரு புறக்காரணி. உளத்தடுமாற்றங்களால் பீடிக்கப்பட்டவர்களின் நடத்தைகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு நெறிபிறல் உளவியல். மகிழ்ச்சியற்ற சுற்றுப்புறம், நண்பர்கள் இல்லாத முன் பிள்ளை பருவ குழந்தைகளின் பிரச்சனை, தாழ்மை உணர்வு. அச்சம் என்பது ஒரு அடிப்படை மன எழுச்சி. ஒரு குழந்தை தனது பொம்மையை குளிப்பாட்டி பாலூட்டி உறங்கச் செய்வது போல் நடந்து கொள்வது மன வளர்ச்சியின் செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல். செயல்படு ஆக்க நிலையிருத்தம் ஸ்கின்னரால் இவ்வாறு அழைக்கப்பட்டது. துளங்கள் சார் ஆக்க நிலையிருத்தம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று. புலன் உணர்ச்சிகளால் தூண்டப்படும் மன எழுச்சிகள் முறையே அன்பு மற்றும் பொறாமை.